ஓகே, இதுவரைக்கும் நமது உடம்பில் வரும் எல்லா ஆரோக்கிய குறைபாடுக்கும் அஞ்சு காரணம் பார்த்தோமா? ஒருபடி மேலே போகலாமா? அஞ்சு காரணமெல்லாம் இல்லை, ஒரே காரணம்தான். உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறக்காக அஞ்சு அஞ்சுன்னு சொன்னேன். ஆனால் ஒரே காரணம் என்ன தெரியுமா? சொல்லிட்டா, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. நல்லா கேளுங்க, அஞ்சு அஞ்சுன்னு சொன்னனா? இதை மொத்தமாக ஒரே வாக்கில் எப்படி சொல்கிறது? ரத்தம் கெட்டு போனால் எல்லா வியாதி வருங்கிறது யோசிச்சு பார்த்தா புரியுதுங்களா? உண்மையிலேங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வந்தால், எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரே காரணம்தான், நமது ரத்தம் கெட்டு போச்சு. அப்போ ட்ரீட்மெண்ட்னா என்ன? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். புரிஞ்சுக்குங்க, தனித்தனி உறுப்புகளில் வியாதி கிடையாது, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. நிரூபிக்கிட்டா, மூட்டு வலி, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் கையில் ஊசி போடுறாரா? எல்லாரும் யோசிங்க, மூட்டு வலிக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ஏன் கையில் ஊசி போடுறாரு? கை வலின்னா போனீங்க? நல்லா யோசிங்க. புரிஞ்சுதா? என்னென்னா, மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, மூட்டில் இருக்கும் செல்லுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டுப்போச்சு, ஒரு பொருள் இல்லாமல் போச்சு. சரிங்களா? இந்த அஞ்சு காரணம் சரிங்களா? அப்போது இந்த அஞ்சு காரணத்தை சரி பண்ணால் மூட்டில் சரியாக போகுமா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ஊசி தயார் பண்ணுறாங்க. அந்த ஊசியில் ஒரு பொருள் இருக்கா? அது ஒரு பொருள் கெட்டுப்போச்சு இல்லாமல் போச்சோன்னு இல்லையா, அந்த பொருளை ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் கையில் இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, கையில் இருக்கும் ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட். ஊசியை இங்கே போட்டாலும் வேலை செய்யும், இங்கே போட்டாலும் வேலை செய்யுமா? அப்போ ட்ரீட்மெண்ட் எங்கே? ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட். அப்போ ஊசியை கையில் சொருகினோடனே அங்கே இருக்க ரத்தத்துக்குள்ள அந்த பொருள் போய் அந்த ரத்தம் வழியாக சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு குணமாகுதா? இப்போ சொல்லுங்க, இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதியா இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியா? அதை விடுங்க, எனக்கு சின்ன வயசில் கண் வலிங்க, எங்கள் அப்பாட்ட அழுதேன், எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார், என்னை குப்புற படுக்க வச்சு டாக்டரு இங்கே ஊசி குத்திட்டார். அப்போ தான் யோசித்தேன், இதான வலிக்குதுன்னு போனோம், இதுவாக வலிக்குதுன்னு போனோம், அங்கேதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாருன்னு நினச்சேன். அப்போ தான் புரிஞ்சுது, கண் வலி என்பது கண் சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போச்சு. அந்த பொருளை தயார் பண்ணி இங்கே இங்கே சொருகலை, இங்கே இருக்கிற ரத்தத்தில் சொருகினோடனே அந்த ரத்தம் சுற்றிக்கிட்டு கண்ணுக்கிட்ட வரும்போது கண்ணு குணமாச்சா? ஏங்க, காது வலிக்கு வாயில் தானே மாத்திரை சாப்பிட்றீங்க, காது வலிக்கு வாயில் மாத்திரை சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகுது? ஏன்னா இங்கே சாப்பிட்ட மாத்திரை வாயு வயிறு குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அது காதுகிட்ட போகும்போது காது குணமாகுதா? நல்லா யோசிங்க, வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க, மருந்து மாத்திரை ஊசி வழியாக குணப்படுத்தப்படுற எல்லா வியாதிகளும் உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, ரத்தம் கெட்டுப்போன வியாதி. அதனால் ட்ரீட்மெண்ட் என்பது உறுப்புகளுக்கு கிடையாது. எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட்டு, கத்தி எடுத்து குத்துரு, பாம்பு எடுத்து கத்தனை பாம்பு கடிச்சா அப்போ வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் உறுப்பில் பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த 95% வியாதிகளுக்கு உறுப்பு காரணம் அல்ல, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உலகத்தில் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு காரணம் ரத்தம் கெட்டு போச்சு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி போன்ற எல்லா வைத்தியங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? மருந்து கொடுக்குற வைத்தியங்கள், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க. நோட் திஸ் லைன் யுவர் ஆனர், சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணல, முயற்சி தான் பண்ணுறாங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நியூரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராண ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியங்களும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறாங்க, மருந்து இல்லாத எல்லா வைத்தியங்களும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால் மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியத்துக்கும் யோசிச்சு போகாதீங்க, மருந்து இல்லாத எல்லா வைத்தியத்துக்கும் யோசிக்காமல் போங்க. மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியத்துக்கும் எமர்ஜென்சிக்கு போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு எப்போ வேணாலும் போங்க. ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து தப்பு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வராது. ஒரு மருந்து கொடுக்குற டாக்டர் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து சரியான மருந்து எடுத்து கொடுத்தாலும் சைட் எஃபெக்ட் வரும். அதனால் மருந்து கொடுக்குற வைத்தியத்துக்கு யோசிச்சு போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு யோசிக்காமல் போங்க. இது தாங்க இயற்கை வைத்தியம். நான் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர் வச்சா மட்டும் வந்தீங்க இல்லையா,
ஒரே வார்த்தை சொல்லிட்டா, இதுக்கு பேர் தாங்க இயற்கை வைத்தியம். இயற்கை வைத்தியோட ஃபார்முலா தெரியுமா? இயற்கை வைத்தியம் யாராவது படிக்க போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. முதல் முதல்ல நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றே, இதுதாங்க இயற்கை வைத்தியம். இப்போ புரியுதா? வந்த முதல் நாள் நேற்று காலையில் 9 மணிக்கு நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றேன்னு சொல்லியிருந்தேன்னா கல்லெடுத்து அடிச்சிருப்பீங்க. ஆனால் 1.5 நாள் உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசணுன்னே இப்போ புரிஞ்சிருச்சா? பாருங்கள், ஒரு வார்த்தை புரியறதுக்காக 1.5 நாள் பேசியிருக்கிறேன். இது புரிஞ்சா போதும், அடிச்சுட்டு போயிடலாம். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, உலகில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் ஒரே காரணம் ரத்தம் கெட்டு போறது. சிகிச்சை என்பது ரத்தத்தை சுத்தம் பண்றது. இதுவரைக்கும் மருந்து கொடுக்கற வைத்தியம் இருந்துச்சு, இப்ப லேட்டஸ்டா மருந்தே இல்லாத வைத்தியம்னு ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இப்போ நாம பார்க்க போறது லேட்டஸ்டோ லேட்டஸ்ட். மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, டாக்டரும் இல்லை, நமக்கு நாமே ரத்தத்தை சுத்தம் பண்றது எப்படின்னு கத்துக்க போறேங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ரத்தத்தை கெடுத்தது நீங்கள், சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? பிறக்கும்போது ஆரோக்கியமாக இருந்தோமா? வயசாக வயசாக நோய் வருதா? அப்போ நமது பழக்க வழக்கம் தப்பாயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லையா? அப்போ கெடுத்தது நாம தானே. கெடுத்த நாம சுத்தம் பண்ணுறது சுலபமா, யாரோ ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறது சுலபமா? ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, எல்லா வைத்தியமும் நல்ல வைத்தியம் தாங்க. எல்லா வைத்தியமும் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் ஏன் தெரியுமா சுத்தமாக மாட்டேங்குது? நாம் டெய்லி கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதை நிறுத்தணும். முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஒரு நோயாளிக்கு நோய் குணமாகறதுக்கு ஒரே ஒரு காரணம் தனது பழக்க வழக்கம் தாங்க. நீங்கள் தாங்க சரி பண்ணணும். அதனால் இனிமேல் புரிஞ்சுக்குங்க, நமது வியாதிக்கு நாம தான் மருத்துவர். த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், நமக்கு நாமே வைத்தியருங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன், இங்கே பாருங்க, எல்லா வியாதிகளும் நமது ரத்தத்தை சுத்தம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கேட்டுதான் உட்காந்துருப்பீங்க. இருந்தாலும் சந்தேகம், ஒவ்வொருத்தருக்கு வேற வேற நோய்க்கு வந்திருக்கீங்களா? அதை பேர் சொல்லணும். சரி சொல்றேன். முடி கொட்டுது, வெள்ளை முடி, மைக்ரேன், தலைவலி, இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணா சரியா போயிடும். கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போறே இருக்கு, கண்ணில் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணா சரியா போயிடும். மூக்கு சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாமே ரத்தம் சுத்தம் பண்ணால் சரியாக போயிருங்க. பல்லு சம்பந்தப்பட்ட டான்சில், தைராய்டு, பாராதைராய்டு எல்லாமே, திக்குவாய், ரத்தம் சுத்தம் பண்ணுங்கள் சரியாக போயிடும். காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்கள் சரியாக போயிடும். காதில் ஓட்டை இருக்குது, எரிச்சல் இருக்குது, சவுண்டு கேட்குது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்கள் சரியாக போயிடும். தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். இருதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக், ஹார்ட் வால் விரிஞ்சிருச்சு, வீங்கிருச்சு, பிபி, இருதய சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் டபுள், எது கழிக்குது, அசிடிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும். கிட்னியில் கல் இருக்குது, மூத்திரப்பையில் கல் இருக்குது, கருப்பையில் கட்டி இருக்குது, கால் பிளடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல், எல்லா கல் கட்டியும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க கரைச்சி கொடுக்கும். குழந்தை இன்மை, ஆண்மை குறைவு, இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரி போகும். பல பேர் நினச்சிட்ருக்கிறீங்க, இந்த குழந்தை இன்மை ஆண்மை குறைவுக்கு தனி டாக்டரை பார்க்கணும்னு. ஹலோ, எல்லாம் ஒன்று தான், கண்ணு காது மூக்குக்கு ஒரே சிகிச்சைன்னா அதுக்கு இதே தான். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறேன். ஆண்மை குறைவுன்னு என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பேக்கெட்டில் 1 கோடி ரூபா இருக்குது, உங்கள் பேங்க்கில் 1 கோடி ரூபா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பெரிய காரில் போவீங்க, டீசல் ஃபுல்லாக அடிப்பீங்க, பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, 100 ரூபா டிப்ஸ் கொடுப்பீங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க? அனாவசிய செலவும் பண்ணுறீங்க, அத்தியாவசிய செலவும் பண்ணுறீங்களா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, பேக்கெட்டில் 5000 ரூபா இருக்குது, 1 மாதம் ஓட்டணும், என்ன பண்ணுவீங்க? காரில் போக மாட்டீங்க, பஸ்ஸில் போவீங்க, பெரிய ஹோட்டல் போக மாட்டீங்க, குட்டி ஹோட்டல் போவீங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ என்னாச்சு? நல்லா கேளுங்க, நிறைய பணம் இருக்கும் பொழுது அனாவசிய செலவும் பண்ணுறோம், அத்தியாவசிய செலவும் பண்ணுறோமா? பணமே இல்லாதப்போ அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுவோம், அனாவசிய செலவு பண்ண மாட்டோமா? அதே மாதிரி தான் உடம்பு. உடம்பில் பணம் என்பது பிராணன். யாருக்கு நிறைய கோடிக்கணக்காக பிராணன் இருக்கோ அனாவசிய செலவும் பண்ணலாம், அத்தியாவசிய செலவும் பண்ணலாம். உடம்புல பிராணன் கம்மியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணு தெரியுமா? உடம்பு உடம்புல பிராணனே இல்லை, காசே இல்லை அப்படின்னு ரொம்ப காசு கம்மியாயிருச்சுன்னா அத்தியாவசிய செலவுக்கு மட்டும்தான் சக்தி கொடுக்கும்,
அப்போ என்ன பண்ணும், உடம்பு ஏகப்பட்ட நோய் இருக்குது, பிராணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, உடம்பு என்ன பண்ணும், இவருக்கு உடம்பெல்லாம் நோய், இதை குணப்படுத்துறதுக்கே வக்கு இல்லையாமா, இவருக்கெல்லாம் அதெல்லாம் தேவையான்னு கட் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் ஆண்மை குறைவு. இவர் என்ன பண்ணுவார், ஆண்மை குறை வந்துருச்சுன்னு கேரளா பக்கம் போய் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டு உட்காந்துருப்பார். என்ன ஆகும், நோயை குணப்படுத்த வேண்டிய சக்தியெல்லாம் சிட்டுக்குருவி லேகியம் போய் இழுத்து கொடுத்தோன்னு என்ன ஆகும், ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், 6 மாதம் கழித்து படுத்த படுக்க ஆயிருவீங்க. புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் ஆண்மை குறைவு இருக்குதோ, பிரச்சனை ஆண்மை குறைவு இல்லை, உடம்பு வீக்காக இருக்கு, நோயை குணப்படுத்த வக்கு இல்லைன்னு உடம்பு அழுதுட்டுருக்கு. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, ஆண்மை குறைவு இருக்கிறவங்க நம்ம 5 டெக்னிக்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உடனே சரியாக போகாது. ஏன் தெரியுமா, உடம்புக்கு எப்போ சக்தி கொடுக்குறீங்களோ முதல்ல நோயெல்லாம் குணப்படுத்த ஆரம்பிக்கும். எல்லா நோயும் குணப்படுத்தி முடித்தவொன்னதான் கடைசியாக தான் ஆண்மை ரிலீஸ் பண்ணும். ஏன் தெரியுமா, அது அனாவசிய செலவு, உடம்புக்கு தெரியும் அது ஒன்றும் கெட்டு போகலை, அது ஒன்றும் பர்மனெண்ட்டாக நின்று போகலை, டெம்பரவரி தான் கட்டு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை மறுபடியும் கிடைக்கும். அதனால் முதல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், 6 மாதத்தில் கிடச்சிரும். குழந்தையின்மைன்னா என்ன, குழந்தையின்மைன்னா என்னென்னா, இந்த அம்மாவுக்கு 5ல் 1ஓ 2ஓ 3ஓ என்னமோ கெட்டுப்போச்சு, அந்த ஐயாவுக்கு 5ல் 1ஓ 2ஓ 3ஓ கெட்டுப்போச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேரும் பொழுது குழந்தை பிறக்காது. அப்போ என்ன பண்ணணும், யாரெல்லாம் குழந்தையின்மை இருக்கிறீங்களோ இந்த 5 விஷயத்தை எல்லோரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ண எல்லா உறுப்பு புதுசாக மாறுமா? அப்போ ஏதோ உறுப்பில் ஏதோ உறுப்பு கெட்டு போயிருக்கிறதுனால குழந்தை பிறக்காமல் இருக்கா? அது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியாதா? எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நாள் எல்லா உறுப்பு புதுசாக மாற மாற ஒரு நாள் திடீர்னு கன்சீவ் ஆயிடுவாங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணால் சரியாக போயிடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், கருப்பையில் கட்டி, எல்லாமே நீர் கட்டி எல்லாத்துக்குங்க. அடுத்தது உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும். நகை உடையுது, ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும். யானைக்கால் வியாதி, வெரிக்கோஸ் வயல், ரத்த நாளம் சுருண்டுறது, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், டான்சில், பைல்ஸ், மூலம், ஃபிட்ஸ், வலிப்பு, ஏங்க ஆஸ்துமா, எல்லாமே சரியாக போங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லாமே சரியாக போகும்னு, இருந்தாலும் முடி கொட்டுறதில் ஆரம்பித்து லிஸ்ட்டு போட்டு லைனாக சொல்லிகிட்டே வந்தேனா 10 நிமிஷமா? ஏன் தெரியுமா லிஸ்ட்டு போட்டு சொன்னேன், உங்கள் திருப்திக்காக சொன்னேன். எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்களா, நம்ம நோய் வரலையே, நம்ம நோய் வரலையேன்னு. உங்கள் நோய் சொல்லும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சா? சில பேர் உட்காந்துருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் என்னோட நோய் பேரவே சொல்லலையே, என்னது ஸ்லீப் அப்பனியா? ஸ்லீப் அப்பனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போகிறதா காரணம், ஸ்லீப் அம்மனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போகிறதா காரணம். சில பேர் இருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் நோய் பேர் வராதா, தனியாக மேடை மேலே வந்து கேட்பாங்க. ஹலோ, மேடை மேலே வந்து கேட்டாலும், எங்கள் வீட்டுக்கு தனியாக வந்து கேட்டாலும் 5 காரணம்தான், 1 காரணம்தான். 5 நாள் உட்காந்து பேசுகிறத கேட்டுட்டு கடைசியாக வந்து, ஏங்க என்னோட வியாதியை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அதுக்கு 2 காரணம். 1, தூங்கிட்டீங்க. 2, தூங்கிட்டீங்கண்ணா. அதனால் அடுத்த முறை 5 நாள் கிளாஸில் முழிச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன். புரிஞ்சுக்குங்க, இவ்வளோ நேரம் நான் பேசி இது கூட புரியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நமது உடலில் வரும் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ரத்தம் கெட்டு போகிறது தான். அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுங்க, சரிங்களா, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமது உடலில் வரும் அனைத்து வியாதிகளையும் நமது உடம்பே குணப்படுத்திடும். அதுக்கு காரணம் 5, அதுக்கப்புறம் 1ன்னு பார்த்தோம். இப்போ 1 வச்சுக்குவோம், சரிங்களா, ரத்தம் கெட்டு போகிறது தான் வியாதி, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் வைத்தியம்.